போங்கு கவே சமுதாய ஒற்றுமை ஓங்குகவே போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் நீதிக்கான போராட்டம் நீதிக்கான போராட்டம் எல்லா புகழும் இயேச இறைவன் ஒருவனுக்கு கோவை மாநகரில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மீண்டும் பாபரி மஸ்ஜித் பள்ளிவாசலை மீட்க கோரி வண்ணமாக மாபெரும் பெருந்திரள் மக்கள் தங்கள் ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற மாநகர் மாவட்டத்தினுடைய தலைவர் அருமை சகோதரர் இ அகமது கபீர் அவர்களை முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட நிர்வாகிகளை வரவேற்பை ஆற்றியிருக்கின்ற மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் இ அப்துல் பஷீர் அவர்களை எனக்கு முன்பு மிகப்பெரிய மிக சிறப்பாக அருமையான கண்டன உரைகளை ஆட்டி சென்றிருக்கின்ற அருமை சகோதரர் பொன் சந்திரன் அவர்களை காசு நாகராஜ் அவர்களை சுசி கலையரசன் அவர்களை கல்யாண சுந்தரம் அவர்களை எத்தனை அடக்குமுறைகள் வந்தாலும் அத்தனை அடக்குமுறைகளுக்கும் தவிடு கொடி ஆக்கிவிட்டு இன்றைக்கு பல ஆயிரக்கணக்கானோர் இங்கு பிறந்து வீரியமிக்க இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக்கூடிய ஆற்றல் மிகு செயல் வீரர்களை தொண்டர்களை உங்கள் அத்துறையினர் மீது நாங்கள் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் அருட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாய் அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இன்றைக்கு முக்கிய மூன்று கோரிக்கைகள் கோரிக்கை என்று சொல்வதை விட அது கட்டளை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் பத்து பேர் சொன்னாதான் கோரிக்கை, 10 லட்சம் பேர் சொன்னால் அது கட்டளை. அது ஏன் என்று சொன்னால் இன்றைக்கு தமிழகம் எங்கும் பல்லாயிரக்கணக்கானோர் வீதி கலந்து போராடி கொண்டிருக்கின்றார்கள். எதற்காக? 450 ஆண்டு காலம் வரலாற்று சிறப்பு மிக்க அந்த பாபரி மஸ்ஜித் பள்ளிவாசலை பாசிச சக்திகள் இடித்து தலைமட்டமாக்கப்பட்டு 21 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 21 ஆண்டுகள் ஆகியும் இன்னும் அந்த வழக்கில் நியாயமான தீர்ப்பு வழங்கவில்லை. விரைவில் தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வலியுறுத்தியும் பாபரி மஸ்ஜித் பள்ளிவாசல் இடிப்பிற்கு யாரெல்லாம் காரணமாக இருந்தார்களோ, யாரையெல்லாம் இம்ரான் கமிஷன் அடையாளம் காட்டியதோ அவர்களையெல்லாம் விரைவில் தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் மீண்டும் அந்த இடத்தில் பாபரி மஸ்ஜித் பள்ளிவாசல் கட்டப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தியும் இன்றைக்கு மாபெரும் மக்கள் திரள் ஆர்ப்பாட்டத்தை 54 இடங்களிலே நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அருமை சகோதரர்களே, இந்த டிசம்பர் 6 என்பது நமக்கு மட்டும் கருப்பு நாள் அல்ல. ஒன்றை நீங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும், அவர்கள் ஏன் இந்த டிசம்பர் 6 தேர்ந்தெடுத்தார்கள்? டிசம்பர் 5 எடுத்திருக்க வேண்டியதுதானே, டிசம்பர் 7 எடுத்திருக்க வேண்டியதுதானே, ஏன் டிசம்பர் 6 தேர்ந்தெடுத்தார்கள் என்று சொன்னால், அன்றைக்குதான் இந்த தேசத்தின் சட்ட மாமேதை பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுடைய நினைவு நாள் என்று அதை தேர்ந்தெடுத்தார்கள். அருமை சகோதரர்களே, எந்த அளவிற்கு ஒரு தலித் சமுதாயத்திற்கு இழிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக அவர்கள் டிசம்பர் 6 தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இவர்களா இந்த தேசத்திற்கு நல்ல ஆட்சியை தரப்போகிறார்கள்? இவருடைய பாசிச வெறி மதவெறி இதிலிருந்து நமக்கு தெரியவில்லையா? அருமை சகோதரர்களே, இந்த தேசத்தின் இன்றைக்கு நாம் செய்து கொண்டிருக்கின்ற போராட்டம் என்பது மதம் சார்ந்த போராட்டம் அல்ல. மதச்சார்பற்ற இந்த தேசத்திலே நீதி காக்கப்பட வேண்டும். சட்டத்தின் ஆட்சி நடைபெறுகிறது என்று சொல்லுகின்றார்கள். சட்டத்தின் ஆட்சி நடைபெறவேயானால் இந்த தேசத்திலே இந்த பாபரி மஸ்ஜித்துடைய தீர்ப்பு சட்டப்படியான தீர்ப்பு வந்திருக்க வேண்டும். மாறாக எப்படிப்பட்ட தீர்ப்பு வந்தது? கட்ட பஞ்சாயத்து தீர்ப்பு வந்தது. கட்ட பஞ்சாயத்து தீர்ப்பு வந்து 2010 அலகாபாத் ஹைகோர்ட் என்ன மாதிரி தீர்ப்பு கொடுத்தது? கட்ட பஞ்சாயத்து தீர்ப்பு பாதிக்கப்பட்டவனுக்கு 1 பங்கும் பொள்ளாடிச்சவனுக்கு 2 பங்கு கொடுத்தது. இதுதான் சட்டத்தினுடைய ஆட்சியா? அந்த தேசத்தின் சட்டத்தினுடைய ஆட்சியா? அறிவிச்சவரே, நாம் இன்னமும் இந்த தேசத்தின் சட்டத்தை நம்பிக்கொண்டிருக்கின்றோம். உண்மையான இந்தியர்கள் நாம் அதனால்தான் இந்த தேசத்தின் சட்டத்தை நம்பிக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இந்தியா விடுதலை என்பது பாகிஸ்தான் பிரிந்து சென்ற போது இந்த தேசத்தில தங்கிவிட்டமே முஸ்லிம்கள், செத்தாலும் இந்த தேசத்திலே சாவம் என்றமே நாங்கள் தாண்டா உண்மையான இந்தியர்கள். பஞ்சம் படைக்க வந்த நாய்கள் தான் நீங்க.
நீங்க சொல்றீங்க எங்கள பார்த்து அந்நியர்கள் சொல்றீங்க பாகிஸ்தானுக்கு போன் சொல்றீங்க மதவெறி பிடித்த நாயனே உங்களுக்கு என்ன அருகதை இருக்கின்றது இந்த தேசம் மதச்சார்பற்ற தேசமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார் இந்த தேசத்தில் வாழக்கூடிய அத்துணை சமுதாய மக்களுக்கும் அவர்களுக்கான மொழி உரிமை இருக்கின்றது மதம் சார்ந்த உரிமை இருக்கின்றது சொன்னார் அண்ணல் காந்தியடிகள் 1948 சுட்டுக் கொண்டாங்க சாகடிச்சிட்டாங்க அன்றைக்கு இந்த புறம்போக்குங்க தைரியம் இருந்தா சாகடிச்சது நான் இந்துடா காட்டடா எழுதி இருக்கணும் ஏண்டா நீ இஸ்மாயில் கையில எழுதிக்கிட்ட அப்பவே தைரியம் இல்லாத பொட்ட நாய்களே இந்த தேசத்தின் தீவிரவாதிகள் என்று யாரா தீவிரவாதிகள் நாங்களா தீவிரவாதிகள் நாங்களா வெள்ளக்காரன் கிட்ட மன்னிப்பு வரி எழுதி கொடுத்துட்டு வந்தோம் நாங்களா தேசத்தை காட்டி கொடுத்தோம் இந்த தேசத்தின் விடுதலைக்காக 100 பேர் உயிர் தியாகம் செய்தால் 40 பேர் என் சமுதாய முஸ்லிம்கள் செய்தார்கள் உனக்கு இந்த வரலாறு இந்த வரலாற்றை எழுதிய பொய்யர்கள் எல்லாம் பிராமணர்கள் ஆகியிருந்தார்கள் அதை மறைத்து விட்டார்கள் அண்மை சோதர்களே அதனால்தான் இன்றைக்கு வரையில் வரலாறு தெரியாத சமுதாயமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எல்லா சுதந்திரத்திலும் எல்லா உரிமைகளிலும் இந்த முஸ்லீம்களுக்கு தாங்க அதிக உரிமை இருக்கு இதை முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும் அண்மை சோதர்களே ஏன் சொல்றேன் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் உங்களுக்கு எல்லாம் தெரியும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஒரு புக் எழுதியிருக்கிறாரு அந்த புக்ல அவர் ஒரு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா இந்த தேசம் விடுதலை பெற்ற பிறகு அத்தனை உரிமைகளிலும் முஸ்லீம்கள் தான் அதிக பங்கேற்கும் சொல்லலைங்க முஸ்லீம்கள் சொல்லல நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சொன்னாரு அதனாலதான் விட்டாங்க அவரு எந்த அளவுக்கு மட்டனை தூக்கி இன்னைக்கு மோடிய தள்ள வச்சு ஆடுறாங்களே அதுல ஒரு 10% நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஞாபகப்படுத்தல ஏன்னு சொன்னா அவரு கரெக்டா பேசினார் உண்மையே சொன்னார் அதனாலதான் வந்து இன்னைக்கு பாசிச சக்திகள் நேதாஜியை மறந்து விட்டார்கள் அந்த தேசத்தின் விடுதலைக்காக முஸ்லிம்கள் எப்படிப்பட்ட தியாகம் செய்தார்களோ அதையெல்லாம் மறந்து விட்டார்கள் நாங்க என்ன கேட்கல ஆரம்பிச்சதுல நீதி வேண்டும் நியாயம் வேண்டும் நான் நம்பிக்கிட்டு இருக்கணும் இல்லையா இந்த தேச சட்டத்தின் ஆட்சி நடந்து முடிக்கிறது என்று நிச்சயமாக அருமை சகோதரர்களே அன்றைக்கு சிலையை வைக்கின்ற போது இஸ்மாயில் பாய் கொஞ்சம் தைரியமா அந்த பொம்மைக்கு குப்பையில கடாசிட்டு இருந்தாருன்னா இன்னைக்கு நமக்கு இந்த போராட்டம் செய்யக்கூடிய தேவை ஏற்பட்டிருக்காது அருமை சகோதரர்களே ஆனால் அவர் என்ன நினைச்சாரு இந்த தேசத்துல நியாயம் கிடைக்கும் நீதி கிடைக்கும் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணா அதை எடுத்துடுவாங்க அப்படின்னு நினைச்சாரு அன்னைக்கு தாமுக கிடையாது இருந்திருந்தால் தரசேவர்கள் கைகள் தேசத்தின் மீது நாம் நம்பிக்கை வைத்தோம் நீதியின் மீது நம்பிக்கை வைத்தோம் ஆனால் இன்றைக்கு என்ன நடந்து கொண்டது ஜட்ஜ்மெண்ட் தமாஷ பாருங்க ஒரு இடத்திற்கான பிரச்சனை வருகிறது அமைச்சவர்களே இப்ப நாம கூட நம்முடைய வாழ்க்கையிலே பாருங்க ஒரு இடத்திற்கான பிரச்சனை வருது நம்ம போற வச்சீங்களே நம்ம கிட்ட என்ன கேக்குறாங்க உங்ககிட்ட என்னெல்லாம் ஆதாரம் இருக்குது என்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்குது எவிடன்ஸ் இருக்குது எடுத்து வாங்குறாங்க சரி அதாவது இடத்திற்கான பிரச்சனை என்று சொன்னால் ஆதாரங்களை வைத்து ஆய்வு செய்துதான் முடிவெடுக்கப்படும் இந்த பாபரி மஸ்ஜித்தை பாருங்க அவன் ஆதாரத்தை பார்க்கல குடி தோண்டி பாக்குறான் என்ன கிடைக்கும் குடி தோண்டா அவனுக்கு குடி தோண்டி ஒரு தீர்ப்பு சொல்ற ஒரு மட்டமான ஒரு பூமுட்டைகள் நீதிபதியாக இருந்த ஒரு தேசம் இந்த தேசம் பாருங்க ஆதாரத்தை எதை பாக்குறான் மண்ணை தோண்டி பாக்குறான் நானும் பல லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி தோண்டின மண்ணில் என்னயா கிடைக்கும் மண்ணு தானே கிடைக்கும் இல்ல கல்லு கிடைக்கும் உனக்கு என்ன டாக்குமெண்டா கிடைக்கும் இல்ல ராமர் படத்திற்கான பர்த் சர்டிபிகேட் கிடைக்குமா உள்ள சொல்லுங்க அத்வானி போன்றவர்கள்
பொது உடமையா இருக்கக்கூடிய உமா பாரதி எல்லோருக்கும் பொது உடமையார் யார் வேண்டாலும் வைத்துக் கொள்ளலாம் பக்கத்துல நீங்க தப்பா எடுத்துக்கூடாது பொது உடமையாக இருக்கக்கூடிய உமா பாரதி முரளி மனோகர் ஜோஷி இவர்கள் எல்லாம் சதி செய்து பக்காவா பிளான் பண்றாங்க ஏதோ திடுதிப்பு நடந்த விஷயம் கிடையாது இது லிபரான் கமிஷன் 16 வருஷம் 45 முறை ஜவுமாறு இழுக்கடிக்கப்பட்டு அதுல 68 பேர் அடையாளம் கண்டு இவர்கள் எல்லாம் குற்றவாளிகள் என்று அடையாளம் காட்டப்பட்டு உண்மையிலே இந்த தேசத்தின் நீதியின் ஆட்சி சட்டத்தின் ஆட்சி நடக்கிறது என்று சொன்னால் ஏன் ஒருவர் மீது கூட இவர்கள் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இதுதான் எங்களுடைய கேள்வி ஆரம்பித்தவர்கள் நீங்க பள்ளிவாசு கட்டுறது ரெண்டாவது வருவோம் பள்ளிவாசு கட்டுற விஷயத்து ரெண்டாவது வருவோம் சட்டத்தின் ஆட்சி சொல்கிறீங்களா சட்டத்தின் ஆட்சி தான் நடக்கிறது மனசாட்சி படி ஆட்சி இல்ல இல்ல அப்ப ஏன் நீங்க சட்டத்தின் படி நீங்க வந்து தீர்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்க சட்டத்தின்படி ஏன் இந்த குற்றவாளிகள் மீது தண்டவளி இதுவரையில் கொடுக்கப்படவில்லை இதைத்தான் ஆரம்பித்தவர் நாங்கள் கேட்கின்றோம் இன்னும் பாருங்க தேஹல்கா பத்திரிகை நீங்க எல்லாம் பத்திரிகை படிச்சிருந்து இருக்கோம் தேஹல்கா பத்திரிகை பிஜேபிய வெட்ட வெளிச்சம் போட்டு இந்த அளவுக்கு காரி துப்புற அளவுக்கு பண்ணது தேஹல்கா பத்திரிகை தான் இவனுடைய ஆயுத பேர ஊழல் சுடுகாட்டு ஊழல் பார்லிமெண்ட்ல கேள்வி கேட்கறதுக்கு லஞ்சம் வாங்கின ஊழல் இதை எல்லாத்தையும் மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டின பத்திரிகை தேஹல்கா பத்திரிகை இந்த தேஹல்கா பத்திரிகை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி காத்து கொண்டிருந்து அந்த பத்திரிகை ஆசிரியர் மீது ஒரு பாலியல் குற்றச்சாட்டை ஓகே பாலியல் குற்றச்சாட்டு அவர் தப்பு செஞ்சிருந்தா தப்பு ரைட்டு வழக்கு பதிவு செஞ்சீங்க ரைட்டு நான் என்ன சொல்றேன் தேஹல்கா பத்திரிகை மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்து கை செஞ்சீங்க ஏன் கங்குலின்னு ஒரு வழக்கறிஞர் ஒரு நீதிபதி மீது ஒரு பெண் பாலியல் பலாத்கார புகார் கொடுத்தாங்களே ஏன் இதுவரையில் அந்த நீதிபதி கைது செய்யப்படவில்லை சொல்லுங்க ஏங்க கைது செய்யப்படவில்லை அவர் மீது ஏங்க இதுவரை வழக்கு பதிவு செய்யப்படவில்லை அப்போ நீதிபதிகளுக்கு நான் ஒரு சட்டம் பாப்பான்களுக்கு நான் ஒரு சட்டம் உயர்ந்த ஜாதிக்கு நான் ஒரு சட்டம் தாழ்ந்த ஜாதிக்கு நான் ஒரு சட்டம் முஸ்லீம்களுக்கு நான் ஒரு சட்டம் ஆளுக்கு தகுந்த மாதிரி ஒரு சட்டமா இந்த தேசத்தில் அப்ப இனிமேல் எப்படி அந்த தேசத்தின் சட்டத்தின் மீது நாங்கள் நம்பிக்கை வைப்பது இந்த தேசத்தின் மதச்சார்பற்ற ஆட்சி நடக்கிறது என்று எப்படியா நாங்கள் சொல்ல முடியும் என்ன நடக்கிறது தேசத்தில் இதைத்தான் நாங்கள் தட்டி கேட்கின்றோம் நீதி வேண்டும் நீதி வேண்டும் என்று கேட்கின்றோம் கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அது அல்லாஹ் ஒருவனால் மட்டும்தான் முடியும் நாங்களும் பொறுத்துக் கொண்டே இருக்கிறோம் ஒன்னு பாருங்க ஆரம்பிச்ச சகோதரர்களே 2010 1992 பாபரி மசூதி இடிக்கப்படுகிறது அதன் பிறகு மும்பை கலவரம் என்ன கொடுமைய சலாம் சொன்னா பதில் வாலைக்கும் சலாம் சொன்னா கொன்னீங்க பலாயிரம் பேரை கொண்டு கொடுத்தீங்க கிருஷ்ணா கமிஷன் ஒண்ணு வச்சான் அந்த கமிஷன் தெரியல தெளிவா ரிப்போர்ட் சொல்லிச்சுங்க மும்பையில பலாயிரம் முஸ்லிம்கள் கொண்டது காரணமே இவன் தான்டா பால் தக்கரன் சொல்லிச்சுங்க கடைசி வரையில் அந்த பால் தக்கர மேலு எந்த நடவடிக்கை எடுக்கல அது அது கூட பரவாயில்லைங்க அவன் செத்த பிறகு அரசு மரியாதையோட நீங்க முழங்கினீங்களா என்னடா தேசம் என்னடா சட்டம் உங்களுக்கு என்னடா நீதி உங்களுக்கு இதத்தாங்க நாங்க கேட்கிறோம் இரண்டே வீர பெண்மணிகள் கமெண்ட் அடிச்சாங்க வீர பெண்மணிகள் அவர்களுக்கு நிச்சயமா சலுட் அடிக்கணுங்க இவர்களுக்கு ஒரு அரசு மரியாதை தேவையா அப்படின்னு சொல்லி ரெண்டு முஸ்லீம் வீர பெண்மணிகள் கமெண்ட் அடிச்சாங்க பேஸ்புக்ல உடனே அவளை கைது செஞ்சீங்க ஆனால் பெண்கள் பயப்படவில்லை அரும்பு சகோதரர்களை என்ன நடக்குது இப்படி வந்து இவர்கள் மீது வந்து எந்த வித நடக்கணும் இவர் மேல பாலத்தக்கர் மேல எடுக்கப்படவில்லை 2002 குஜராத்ல மிகப்பெரிய கலவரம் நடக்குது கலவரம் நடக்கிறதுக்கு முன்னாடி அரசு அதிகாரிகள் கூட்டத்தில் மோடி சொல்றாரு இந்துக்கள் மிகவும் கோபமாக இருக்கிறார்கள் முஸ்லீம்கள் மிகப்பெரிய தாக்குதல் நடத்த இருக்கின்றார்கள் நீங்கள் யாரும் தடை செய்யக்கூடாது சொல்லி அவர் அதிகாரிகளுடைய கூட்டத்தில் சொன்னதாக உயர் அதிகாரி ஒருவர் கோர்ட்ல சிபிஐல சாட்சி கொடுக்கிறாரு சாட்சியம் கொடுத்த பிறகு கூட இன்றைக்கு வரையில் நரேந்திர மோடி மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை மாறாக பாரத பிரதமரின் வேட்பாளராக அவர் இன்றைக்கு ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு வரான்னு சொன்னா என்னையா பண்ணிட்டு இருக்கு இந்த தேசத்தினுடைய சட்டம் இந்த தேசத்துடைய நீதி என்னையா செஞ்சிட்டு இருக்குது இதத்தையா நாங்க கேட்கிறோம் சட்டத்தின் ஆட்சி நடைபெறுகின்றதா மனசாட்சி என்படி ஆட்சி நடைபெறுகின்றதா அருமை சகோதரர்களே அஜ்மல் கசாப் வந்து தாக்குதல் பண்ணாரு பார்லிமெண்ட் தாக்குதல் பண்ணாரு சொன்னீங்க அரெஸ்ட் பண்ணீங்க ஒரு 3-4 வருஷம் கூட இல்லைங்க திடீர்னு போட்டீங்க
அப்சல் குரு அவரை கைது செஞ்சீங்க உண்மையிலேயே அவர் அப்பாவீங்க உண்மையிலேயே அப்சல் குரு அப்பாவீங்கிறது ஏன் தூக்கல போட்ட அரசுக்கு கூட தெரியும் அவர் அப்பாவி என்பது என்ன பண்ணீங்க தூக்கல போட்டீங்க கேட்ட என்ன சொன்னீங்க கேட்ட என்னங்க சொன்னீங்க நீங்க பெரும்பான்மையான மக்களின் மனசாட்சி வந்து இவரை தூக்கில் போட சொல்லுகிறது அதனால் நாங்கள் தூக்கில் போட்டோம் சொல்றீங்க நாங்க சொல்றோம் பெரும்பான்மையான மக்கள் அத்வானிய தூக்கில போட சொல்றாங்க போடுங்கடா பெரும்பான்மையான மக்கள் நரேந்திர மோடியை தூக்கில போடணும் நாங்க சொல்றோம் போடுங்கடா பெரும்பான்மையான மக்கள் உமாவாரிய தூக்கில போடணும்னு சொல்றோம் போடுங்கடா ஏன் சொன்னா 200 பேர் கொள்வதற்கு காரணமாக இருந்த அஜ்வல் கசாபை இரண்டே மடங்களில் தூக்கில் போட்ட அரசு 3000 முஸ்லிம்களை கொண்டு குவிப்பதற்கு காரணமாக நரேந்திர மோடியை என்னடா செஞ்சீங்க இது வரையில ஏன்டா தூக்குள்ள போடணும் நீங்க இதத்தான் நாங்க கேக்குறோம் உன்னை எத்தனை நாளைக்குதான் நாங்க பொறுத்துட்டு இருக்க முடியும் இந்தியாவில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் நிலை எப்படி இருக்கிறது தெரியுமா ஆரம்பிச்சவர்களே தினம் தினம் செத்து செத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எந்த நேரத்தில் முஸ்லிம்கள் மீது தாக்குதல் நடைபெறும் என்று தெரியவில்லை என்றைக்கு நாம் தீவிரவாதிகள் பட்டம் சூட்டப்படுவோம் என்று தெரியவில்லை கல்வியிலே புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றோம் வேலை வாய்ப்பில புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றோம் சமூக பொருளாதாரங்களில் ஒடுக்கப்பட்டிருக்கின்றோம் இந்த தேசத்திலே நாம் வேண்டப்படாதவர்களாக சுதந்திர வேட்கையிட்ட சமுதாயம் வேண்டப்படாத சமுதாயமாக இன்றைக்கு மாறி இருக்கிறது என்று சொன்னால் இனியும் நீங்கள் பொறுத்து கொண்டிருந்தால் இனியும் நீங்கள் தூங்கிக் கொண்டிருந்தால் இருப்பதற்கு நீங்கள் இருக்க மாட்டீர்கள் வாழ்வதற்கும் நீங்கள் இருக்க மாட்டீர்கள் அறிவித்தவர்களே அதனால் தான் சொல்லுகின்றோம் வீரியமிக்க போராட்டங்கள் நீங்கள் விழித்தெழிய வேண்டும் யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்று விழித்தெழிய வேண்டும் பொறுத்தது போதும் இனியும் நாம் அமைதி காத்தால் நம்மை ஒழித்து விடுவார்கள் ஒன்று சேர வேண்டும் இன்றைக்கு இந்த கோவை மாநகரிலே நான் வந்தவுடனேயே என்னுடைய அருமைச்சவர்கள் சொன்னார்கள் அருமைச்சவர் சொன்னார்கள் எங்களுடைய போராட்டத்திற்கு காவல்துறை அடக்குமுறைகளை ஏவிவிட்டது என்று சொன்னார்கள் நான் உண்மையிலேயே முதலிலே காவல்துறைக்கு நன்றி சொல்றேங்க ஏன் சொன்னார் ஏய் நீ அடக்குனதாங்கன்னா எங்க ஆளுங்க ஒருத்தர் வந்தாருங்க நிறைய அது உண்மைதானுங்க ஏன்னா நம்முடைய பேனர் சுத்தமான பேனர் நம்முடைய போஸ்டர் சுத்தமான போஸ்டர் ஹலாலான போஸ்டர் தின்னுவதற்கு ருசியா இருக்கும் நல்லா இருக்கும் மக்களுக்கு குணம் நல்லா இருக்கும் மக்களுக்கு குணம் நல்லா இருக்கும் இதை கிழிச்ச கழுதை தெரிஞ்சுக்கணும் இதுதான் ஏன்னா எங்களுக்கு தெரியும் வலி எங்களுக்கு தெரியும் வலி அடிப்பட்டது நாங்கள் வலி எங்களுக்கு தான்டா தெரியும் நாங்க எடுப்பதற்கு தெரியும் கீழே போடுவதற்கும் எங்களுக்கு தெரியும் சொல்லிக் கொள்கின்றோம் எங்கள் மீது அடக்குமுறைகளை ஏவுவதை கைவிட வேண்டும் ஏன் சொன்னா நாங்கள் இருக்கும் மண்டலமோ பொங்கு எங்களுக்கு அறுக்கும் பெரியும் சங்கு நாங்கள் இருக்கும் மண்டலம் பொங்கு எங்களுக்கு அறுக்கும் தெரியும் சங்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் அருமை சோழர அருமை சகோதரர்களே இந்த வீரியமிக்க போராட்டம் என்பது தூங்கிக் கொண்டிருக்கின்ற அரசியல்வாதிகளுக்கும் சரி தூங்கிக் கொண்டிருக்கின்ற அரசியல்வாதிகளுக்கும் சரி நீதி தாமதமாக இன்னும் சொல்லப்போனால் தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதி என்று சொல்வார்கள் மறுக்கப்படுகின்ற நீதியை வழங்குவதற்கும் சரி நாங்கள் இன்றைக்கு வரையில் கோரிக்கையாக வைத்துக் கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய வழிபாட்டு தலம் ஒருபோதும் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் ஒரு இன்ச் கூட விட்டு கொடுக்க மாட்டாங்க நீ என்ன பஞ்சாயத்து பண்ணி மூணா பிரிக்கிற அப்ப சக்தி இருக்கிறவெல்லாம் பலம் இருக்கிறவெல்லாம் ஆக்கிரமம் பண்ணி எடுத்துக்கலாம் அவங்களுக்கு நாங்க கொடுப்போம் சொன்னா ஒரு நீதிபதி விட்டு நாங்க 10 பேர் போய் உட்கார்ந்து எங்களுக்குதான் சொன்னோம்னா நீதிபதி விட்டு ஓடிடுவாரா இல்ல நீதிபதி பஞ்சாயத்து பண்ணி இப்படிதான் கொடுப்பாரா அப்ப இந்த தேசத்துல நீங்க இப்படிதான் தீர்ப்பு கொடுப்பேன்னு சொன்னீங்கன்னா நாங்களும் இனிமேல் நிறைய இடங்களை ஆக்கிரமிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் அப்படி நீங்கள் தீர்ப்பு வழங்க தயாராக இருக்கின்றீர்களா இதுதான் நாங்கள் கேட்கிறோம் எங்களுடைய இடம் எங்களுக்கு சொந்தமான இடம் எங்கள் சமுதாயத்துக்கு சொந்தமான இடம் 450 ஆண்டு காலம் வரலாற்று சிறப்பு மிக்க அந்த பள்ளிவாசிலே மீண்டும்
الله أكبر الله أكبر என்ற குரல் இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் நிச்சயம் வந்திருக்கும் அதற்காக எப்படிப்பட்ட தியாகங்களையும் செய்வதற்கு தமிழ்நாடு முஸ்லிம் நேட்ட கழகம் தயாராக இருக்கிறது சொன்னேன் இந்த வருடம் போராட்டம் என்பது நாம் அயோத்திக்கு செல்வோம் என்று அருமை சகோதரர் என்ன சொன்னார் இந்த வருஷம் நாம் அயோத்திக்கு போறோம் இந்த நாயகம் செங்கல் வசூல் பண்ணனால இந்த நாயகம் கம்பிய வசூல் பண்ணனால சிமெண்ட் வசூல் பண்ணனால ஏதோ வேணா சொந்த காசு நாமளே போய் பள்ளி வாசல்ல கட்டுவோம் உலகமே பார்த்து கொண்டிருக்கிறது சொன்னா இந்த உலகத்துல இந்தியாவை தலைகுனிய வைக்க வந்தனாலே டிசம்பர் 6 தாங்க அதனால தான் உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது என்றைக்கு நீதி வழங்கப்படுகிறது அரங்க சகோதரர்கள் இன்ஷா அல்லாஹ் வெகு விரைவில் பாபரி மஸ்ஜித் பள்ளிவாசல் மீண்டும் அங்கே கட்டப்படும் கட்டும் வரையில் நாம் என்றைக்கும் ஓயவே மாட்டோம் உறங்கவே மாட்டோம் என்று கூறிக்கொண்டு வெகு விரைவில் நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்க வேண்டும் குற்றவாளிகள் மீது 68 குற்றவாளிகளை இனம் கண்டுள்ளது லிபரான் கமிஷன் 68 குற்றவாளிகளை மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் பாபரி மஸ்ஜித் பள்ளிவாசல் அங்கேயே மீண்டும் கட்டப்பட வேண்டும் என்று கோரிக்கை வலியுறுத்தி இந்த நிகழ்ச்சியில பேசுவதற்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்